சிஸ்டர், நேற்று ரொம்ப ஒரு மன வருத்தமான விஷயம் என்னென்னா, கரூர் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சகோதரி வந்து அந்த கடிதத்தை எழுதிவிட்டு மரணம் அடைந்திருக்கின்றான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து, கரூர் மாவட்டத்தில் அந்த ஸ்டேஷனுடைய ஒரு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் கேட்கும் பொழுது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அடுத்த நாள் காலையில் வர சொன்னாங்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சிஸ்டர், இந்த பெண்கள் மேல் இருக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு முதல் தீர்வு என்பது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வேகமாக பணியாற்றுவது தான் முதல் தீர்வு இதில். ஏன்னா ஒரு நாட்டில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த லாவில் வரும்பொழுது ஹமுராபி கோட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஒரு போலீஸுக்கு சொல்லிக் கொடுக்குற முதல் விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, த சர்டனிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது தவறு செய்தால் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்போ மக்களுக்கு வருதோ, குற்றவாளிக்கும் பயம் வரும், குற்றம் யார் மேல் நடந்திருக்கோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் நிறைய இடத்துல வந்து காவல்துறை நண்பர்கள் வந்து வேகமாக வந்து இதில் பண்ணணும். நான் ஒரு சின்ன உதாரணம், எப்பவுமே என்னுடைய காவல்துறை அனுபவத்தை பற்றி நான் பேச மாட்டேன். நான் வந்து எஸ்பி உடுப்பியாக இருந்த பொழுது இதே போல் 2-3 குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பித்தது 2011. அப்போ என்ன பண்ணோம், எல்லா ஸ்கூல்லையுமே 1350 ஸ்கூலில் பிங்க் பாக்ஸ்னு ஒன்று வச்சோம். பிங்க் பாக்ஸ்னால் அது பிங்க் கலரில் இருக்கும். எந்த மாணவியாக இருந்தாலும் கூட அந்த பிங்க் பாக்ஸுக்குள்ளே அனானிமஸாக கடிதத்தை போட்டுடலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து ஹராஸ்மெண்ட் ஆச்சு, இந்த மாதிரி நான் பஸ்ஸில் போகும்போது ஆச்சு, ரோட்டில் ஆச்சு, எங்கள் பக்கத்து வீட்டில் ஆச்சு, எனக்கு காது வலி செய்தி நான் கேட்டேன் அப்படின்னு. அதை வந்து வாரத்துக்கு 2 திறப்போம், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 2 எங்களுடைய பீட் கான்ஸ்டபிள் போய் இந்த பிங்க் பாக்ஸை திறந்து ஒரு ஒரு பெட்டிஷனையும் எடுத்து அதை வந்து செக் பண்ணி அதை வந்து ஆக்ஷன் எடுப்போம். இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால் காவல்துறை வேகமாக சர்டனிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கொடுத்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு விமோச்சனம். ஏன்னா நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நடந்தது கிடையாது, இதெல்லாம் ஒரு 5-6 அவங்க போய் அவங்க வீட்டில் யார்ட்டே சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சமுதாயத்துக்கு பயந்துக்கிட்டு வெளியே சொல்லாமல் இருக்காங்க. அதனால் அந்த நம்பிக்கை கொடுக்கணும், யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறது. அதே போல் இரண்டாவது, உங்களுக்கு தெரியும் நம்முடைய நிர்பயா கேஸுக்கு அப்புறம் நம்முடைய சிஆர்பிசி ஐபிசியில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம், ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட். இந்த கான்செப்ட் ஆஃப் ரேப் அப்படிங்கிறதே மாற்றிருக்கோம், டெஃபினிஷன் ஆஃப் ரேப்பே இப்போ மாற்றியாச்சு, பனிஷ்மெண்ட்டை மாற்றியாச்சு, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை மாற்றியாச்சு. ஒரு மைனராக இருந்தால் கூட ஸ்பெஷல் கேஸில் மேஜராக டிக்ளேர் பண்ண முடியும், 17 பையனையும் மேஜராக டிக்ளேர் பண்ணி மரண தண்டனை கொடுக்க முடியும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சட்டத்திட்டங்கள் வந்து ஒரு மேல் நாட்டுக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எந்த விதத்திலும் குறைவான திட்டம் கிடையாது, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. லாவை பொறுத்து இம்ப்ளிமெண்டேஷன் தான் பிரச்சனை, அதை அனைவரும் சேர்ந்து சரி செய்ய வேண்டும். என்னை போன்ற அரசியல்வாதிகள் குரல் கொடுக்க வேண்டும், உங்களைப் போல பத்திரிகை நண்பர்கள் குரல் கொடுக்க வேண்டும். மிக முக்கியமாக ஸ்பெஷல் கோர்ட், இப்போ போக்சோ பார்த்தீங்கன்னா 18 கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள் மீது நடத்தப்படக்கூடிய விஷயங்களுக்கு போக்சோ இருக்குது, அது ஸ்பெஷல் கோர்ட். 6 என்குவரி பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுங்கிறாங்க. எத்தனை இடத்துல நடக்குது? ஏன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் ஜட்ஜஸ், ஷார்ட்டேஜ் ஆஃப் கோர்ட் ஸ்டாஃப். இது அனைத்தையும் சரி செய்ய வேண்டியதுதான் காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது.